ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டு முக்கியமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம், இமேஜஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு கூகுள் சைன்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும் அப்படின்னாலே சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் சைன்அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, க்ரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா, நம்ம மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் தான் நம்மளோட மெயில் ஐடி இருக்கணும். இப்போ அருணா அண்டர் ஸ்கோர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துட்டு நான் வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வார்னிங் சிம்பிள் காமிக்குதுன்னு பாருங்கள். அண்டர் ஸ்கோர் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபில் ஸ்டாப் இருக்கு இல்லையா, பீரியட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபில் ஸ்டாப் வந்து வைக்கலாம். இப்போ ஃபில் ஸ்டாப் வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னா என்ன சொல்லுது, இந்த வந்து அந்த ஐடி வந்து ஆல்ரெடி யார்கிட்டேயோ இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு ஒரு ஃபேன்சி நம்பரை கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிக்கிட்டு யார்கிட்டேயும் இல்லாத ஃபேன்சி நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 2 or more 3 times வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளோட மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஃபேன்சி நம்பர் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து பேரண்ட்டோடதையோ வச்சுக்கிட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு வந்து 8 characters இருந்துச்சுன்னா தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம 8 characters நம்ம வைக்கணும். இப்போ நான் 8 character நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 characters கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா இதில் என்ன சொல்லுதுன்னா, பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரக்டர்ஸில் வந்து லெட்டர்ஸு நம்பர்ஸு அண்டு சிம்பிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகிக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்து அதோட கண்டினியூ பண்ணலாம். ரெண்டுத்துலேயும் நம்ம ஷோ பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்மளுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும், மெயில் ஐடி கேட்கும், அதெல்லாம் ஆப்ஷனல், அதை விட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நம்மளோட ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் மேல் இதெல்லாம் இருக்கும். நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைவேசி அண்டு டேர்ம்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரைவேசி அண்டு டேர்ம்ஸை படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்மளோட மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி வந்து மெயிலை வந்து கம்போஸ் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.